கும்பகோணத்தை மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க கோரி கும்பகோணம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பாரம்பரியமும் வரலாற்று பின்னணியும் கொண்டுள்ள கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்று கடந்த சில மாதங்களாக பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாவட்ட தலைநகரங்களில் இருப்பது போல தலைமை குற்றவியல் நீதிமன்றம், கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றம், தொழிலாளர் நல நீதிமன்றம் ஆகியவை கும்பகோணத்தில் செயல்பட்டு வருகின்றன. கும்பகோணம் கடந்த 1866 முதல் நகராட்சி அந்தஸ்து பெற்று சிறப்பு நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. அதேபோல கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி நாகை மாவட்டம் வரை தன்னுடைய சேவையை இன்றும் வழங்கி வருகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள 8 பேருந்து கோட்டங்களில் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கூட்டமும் செயல்படுகிறது. BSNL நிறுவனத்தின் காவிரி டெல்டா மாவட்டத்திற்கான தலைமை அலுவலகம் கும்பகோணத்தில் செயல்படுகிறது. மேலும் மாவட்ட தலைமையகத்திற்கு தேவையான பதிவாளர் அலுவலகம், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் போன்றவை கும்பகோணத்தில் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக முதலமைச்சர் மயிலாடுதுறையை மாவட்டமாக ஆக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக அறிவித்ததை தொடர்ந்து கும்பகோணத்தையும் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் கும்பகோணம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் சார்பில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தமிழக அரசானது மயிலாடுதுறை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று நாகப்பட்டினம் தமிழக முதலமைச்சர் அறிவித்து வந்துவிட்டார்கள். இது குழந்தை மாநில மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கம் அனைவரும் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறோம். இதற்கு பிறகு நாங்கள் தலைமையேற்று குழந்தை மாநில மக்கள் அனைத்து மக்களையும், விவசாய குடிமக்கள் மக்களையும், வணிக பெருமக்களையும், சமூக ஆர்வலர்களையும் உண்டாக திரட்டி கும்பகோணம் தலைவர்களாக கொண்ட ஒரு புதிய மாவட்டம் கிழக்கு வரை வழக்காக செய்யும் தொடர்ந்தும் போராடும் போராடும்.